அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, அவர் ஸ்டைல பாரியா. மக்களை, நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஒரு அல்வா பண்ண போறோம். என்ன வாங்கி அல்வா பண்ண போறோம்? அம்மா, உங்க அம்மா இல்ல, மங்கம்மா பண்றதுக்கு என்னென்ன ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் அல்வா. பீட்ரூட் பாத்தீங்க, எங்க அம்மா என்னென்ன பேசிக்கிருக்குன்னு இங்க பாருங்க. அனுப்பிவிங்க பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, பிளட்டு முனையிட்டு பிளட்டு மாறி பிளட்டு பிளட்டு மாறி மொத்தமாக அரைச்சது. எப்படி பயங்கரமாக இருக்கா? ஃபுல்லாக இன்னும் மிக்சி சாப்பிட அடுப்பு பற்ற வச்சிச்சு, பற்ற வச்சிச்சு, பற்ற வச்சிச்சு, பற்ற வச்சிச்சு, பற்ற வச்சிச்சு, பற்ற வச்சிச்சு. என் அம்மா பற்ற வைக்கிறது பாருங்க, ஒரு ஸ்டைலாக பற்ற வச்சு, பற்ற வச்சு எரிஞ்சுது. இந்த சின்ன அடுப்பில் எரியாது. பெரிய அடுப்புல வச்சா கறிட்டுல வெறும் மட மட மடன்னு எரிச்சா. இந்த சட்டி அதுக்கு இங்க இருக்கு. இது வந்து எண்ணெய் இருக்கு, பொத்துதும் வைக்கணும். நீ இப்படி விடுற, பொய் சொல்ற, வீடியோவே பிடிக்கல. பொய் உனையெல்லாம் வீடியோ போட்டா 10 பேர் பாப்பாங்களா? என்னையுமே பார்க்க மாட்டீங்க. உன்னை பார்க்க மாட்டாங்க, என்னைய மட்டும் நீ வீடியோக்குள்ள போட்டேன்னா ஒரு 10 பேர் என்ன, 10 லட்சம் பேர் எனக்கு தான் முத பாப்பாங்க. நீ போட்டு விடு முத. என்ன வச்சு உனக்கு டேலண்ட் கிடைக்க போகுல, அதை விட்டு போட்டு என்னையவே பார்க்க மாட்டேங்கிறாக, உனைய அப்படி பார்ப்பாக. எங்க போடு அப்பதான் பார்ப்பாக. பேச்சுலதான் முத எல்லாமே கிடைக்கும், அத முத புரிஞ்சுக்கோ. ஆள பத்துல கிடைக்க போறது பீட்ரூட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆன உடனே அது சரியில்லைன்னா தூக்கி வெளியில போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நல்லா கழுவிட்டு மிச்சி சாறுக்குள்ள அரைச்சி போட்டு அரைச்சி அதை நீங்க அல்வா பண்ணலாம். கொட்டிடுச்சு. இந்த ஜன்னல் யார் திறந்து வச்சா? ஒரே வீலாக்கு பாத்தீங்களா, எங்க அம்மா இலைக்கான் போட்டுட்டு பாருங்க கைஸ். சரியா, எங்க அம்மா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்படியே பயங்கரமா இருக்கா? நம்ம ஹோம் டூர் போடுவோம் ஒரு நாளைக்கு. நாளை வந்து நம்ம கார்டன் டூர் போடுறோம். அதுக்கு கடையில வாங்கிட்டு தின்றுக்கலாம். எவ்வளவு இருக்கும் கடையில அல்வா? கடையில வாங்கி சாப்பிடுறதுன்னா அது ஒரு யாருக்கு தான் தெரியாது. டகார்னு போக மாட்டேன், கடையில தான் வாங்கிட்டு திங்க மாட்டோம். கடையில சாப்பிட கூடாது ரொம்பயும். எனக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம் கடையில எல்லாம். மித்த நேரம் எல்லாம் வீட்டுலதான் சமைக்கணும், அப்பதான் நல்லது. ஏன்னா வீட்டுல வந்து சுவர் கம்மியா போடுவோம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டோம்னா சுவர் வராது. கடையில மட்டும் கடையில வாங்கிட்டு வந்து தின்னுட்டு கடைசியில சுவர் வந்து அப்புறம் அங்க நான் வலிக்குது இங்க நான் வலிக்குதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க அத்தனையும் பண்றதுக்கு மக்கள்கள்
இத்தனை கஷ்டப்படுறதுக்கு நம்மளே வீட்டில் நல்லா கம்மியான இனிப்பை போட்டு கம்மியாக சமைய. இப்போ இது வந்து அல்பா நான் கிண்டு சொல்லவே இல்லை, இவங்களாம் கிண்டுறாங்க இவ்வளோ வச்சு போடுவாங்க. காய்கறியில் பண்ணீங்கன்னா சத்து வேறு. பீட்ரூட் அல்வா இப்படி நாங்கள் வந்து கிண்டி கிண்டி பாக்கெட் போட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சோம்மா. பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சோம்மா. பிஸ்னஸ் பண்றது முக்கியம் கிடையாது. பிஸ்னஸ் பண்றதுன்னா இப்பெல்லாம் எப்படி அன்றாட உழைச்சி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். பிஸ்னஸ் பண்ணி என்ன பிரச்சனை? அவங்க எல்லாம் நைட்டு தூங்க மாட்டாங்க பிஸ்னஸ் பண்றவங்க. அப்புறம் எப்படி கேர்ஃபுல் அல்வா தும்பாங்க. அப்படியெல்லாம் இருக்குது கஷ்டங்கள். தூக்கி தட்டுங்க. இல்லம்மா தூக்கி தட்டிடும் உடனடிக்கா. இப்படி இவன் என்னம்மா இப்படி பிடிச்சிட்டு இருக்குதா? நான் இப்படி பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ல இருந்து இந்த பிளேட்டு கல்வா மாத்திக்கிருக்கோம். தெரியல மூஞ்சது காமி அப்போ தெரியும் போன்ல பூந்தெல்லாம் வர வேண்டாம். எனக்குனாலும் நீங்க வருவீங்க அல்வா சாப்பிடறதுக்கு. அது மட்டும் எனக்கு தெரியும். அன்பு எங்க இருக்கோ அவங்க தேடி வருவாங்க. யூடியூப் சேனல்ல இருந்து நாங்க மொத்தம் ஒரு நாளைக்கு பீட்ரூட் அல்வா செய்வோம். செஞ்சு எல்லோரும் சாப்பிடற மாதிரி கூப்பிடுறோம். நாளைக்கு இதுல இது வைப்பாங்களா? மேல எல்லாம் போடுவாங்களா இல்லையா? மொத்தமா காலி பண்ணியம்மா. எல்லாரும் சாப்பிடணும். ஒவ்வொரு ஊருக்கு போகணும். எத்தனை ஊர் உலகத்தில் இருக்கோ அத்தனை ஊருக்கும் போய் ஒரு நாளைக்கு அல்வா கிண்டி அல்வா கிண்டி எல்லாருக்கும். இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். நம்ம டைனிங் டேபிள் கொண்டு கொண்டுட்டு போங்க. ஏற்கனவே இங்கே சாப்பாட்டு தெரியுமா மக்களை அடிப்பாங்க. Bye. Bye.
பூனால ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கோம். ஓகேவா? ஓகேவா? சீ யூ.